Hey guys, welcome to Anitha Sampath Vlogs. So, what are we going to talk about in this vlog? How are we going to talk about this look? Let's go to the video. Okay, in this video, வந்து ரொம்ப நாளா என்கிட்ட நிறைய பேர் रिक्वेस्ट பண்ண வீடியோ एवरीडे மேக்கப் அதாவது ஆபீஸ் போறவங்க இல்ல காலேஜ் போறவங்க இல்ல फ्रेंड्स வீட்டுக்கு போறவங்க ரிலேட்டிவ்ஸ் வீடு இல்ல பார்ட்டி இந்த மாதிரி எங்க போனாலும் ரொம்ப மைல்டா போனும் எனக்கு வந்து மேக்கப் போற பழக்கமே இல்ல ஆனா கொஞ்சம் நான் வந்து பிரைட்டனா தெரியணும் அப்படினா இது வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் ஆல்சோ இந்த வீடியோல நான் காட்ட போற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ் Also, சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஆல்டர்னேட் பண்ணலாம் இதுக்கு பதிலா இது யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியா ரேட் இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளான லுக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட ஃபேஸ் வாஷ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடலாம் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போற ஃபேஸ் வாஷ் வந்து டெர்மா வைப் ஃபேஸ் வாஷ் இத பத்தி நான் ஆல்ரெடி என்னோட மூணார் vlogல சொல்லிருக்கேன் அண்ட் இது நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் சொல்லி இருந்திருக்கீங்க இது வந்து pH உங்க ஸ்கின்னோட pH பேலன்ஸ் பண்ணும் அதனால sensitive skin people க்கு இது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு ஃபேஸ் வாஷ்னு சொல்லலாம் dry normal combination and oily இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா sensitive skin people க்கு எது போட்டாலும் பிரச்சனை சோ அவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் நல்லாவே வொர்க் அவுட் ஆகும் and இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல வந்து paraben fragrance soap எதுமே கிடையாது இந்த derma wife hydra cleanserல natural colloidal oatmeal ஆட் பண்ணிருக்காங்க Okay, face wash பண்ணியாச்சு and எப்போ மேக்கப் போடுதா இருந்தாலும் சரி அந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்ல ஒட்டிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின்ல இருக்கணும் இல்லனா ஸ்கின் கண்டிப்பா வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும் சீக்கிரமா சுருங்கிடும் and வந்து ஈஸியா pimples வந்துரும் so மாய்ஸ்சரைசர் ரொம்ப 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 அவசியம் so இப்போ நான் யூஸ் பண்ண போற மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கனா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அதுலாம இது ஸ்பெஷலி ஃபார் dry skin இருக்க people இது ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணீங்கனா உங்க ஸ்கின் வந்து சீக்கிரமே நார்மலுக்கு இந்த மாய்ஸ்சரைசர்ல ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் நிறையவே இருக்கு ரொம்ப நேரமா யுவி ரேஸ்ல இருந்துட்டு உங்களுக்கு சன்பர்ன் ஆயிடுச்சுனாலும் இந்த மாய்ஸ்சரைசர் நல்லாவே உங்களுக்கு வர்க் பண்ணும் அந்த சன்பர்ன் இருக்கிற ஏரியாவை சீக்கிரமா இது வந்து காம் பண்ணும் ஓகே மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு எப்பயுமே எவ்ரிடே மேக்கப்பா இருந்தாலும் சரி பக்கத்துல எங்கயோ போயிட்டு வர போறீங்கனாலும் சரி எப்பயுமே மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இத நான் எல்லா வீடியோலயும் உங்களுக்கு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கின் கேர் process அதனால தான் நான் அடிக்கடி இத உங்ககிட்ட சொல்றேன் அண்ட் நான் சொன்ன ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டுமே உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஸ்கின் கேர் தான் லிப்பை வந்து மாய்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை பண்ணுறேன் ஸோ ப்ராப்பராக இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போடுறது எப்பவுமே நல்லது ஸோ லிப்பு வந்து நீங்கள் மேக்கப் போடுற இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா சோக் ஆகிடும் இந்த மேக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த அண்டரை கவர் பண்ணுறது இந்த மாதிரியான எந்த ஹெவி ஒர்க்கும் நம்ம பண்ண போகிறதில்ல ரொம்ப சிம்பிளான எவ்ரிடே மேக்கப்புங்கிறனால இது வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நான் எப்பயும் போல் யூஸ் பண்ண போகிறது வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன் என்னோட ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் இது அதனால் மோஸ்ட்லி நான் இது தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்கின்க்கும் எதுவும் ஆகாது எப்பயுமே ஸ்கின்க்கு வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற ஃபவுண்டேஷன் சொல்லுங்கள் மாய்ஸ்சரைசர் சொல்லுங்கலாம் கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே இருக்காது சீக்கிரமாக பிம்பிள்ஸ் வந்துடும் நீங்கள் நினைப்பீங்க வேறு ஏதோ பிரச்சனை நினச்சா அங்கே போயிட்டுருப்பீங்க ஸோ இதனால தான் பிரச்சனை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது ஸோ வாங்குறது வாங்குறீங்க நல்லா காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் உங்களோட ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் யூஸ் பண்ணுற போகிற ஃபவுண்டேஷன் வந்து ஸோ ஃபவுண்டேஷனோட மூடி இந்த மூடிக்குள்ளே எவ்வளோ மேக்கப் வந்து இருக்கோ இதை மட்டும்தான் எடுக்க போகிறேன் இது வந்து ஒரு ஒரு ட்ராப் தான் இருக்கும் இதை மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன் எவ்ரிடே மேக்கப்புக்கு மூக்கிலலாம் மேக்கப்பே தேவையில்லை போகணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம் அண்டர் ஐலாம் நீங்கள் பெருசாக கவர் பண்ணணும்னு இல்லை ஸோ இந்த ஒரு ட்ராப்பை குட்டி குட்டியாக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்டிப்ளிங் ப்ரஷ் இந்த ஸ்டிப்ளிங் ப்ரஷ்னு சொல்லுவாங்க நடுவில் மட்டும் இப்படி இருக்கும் நல்லா கேப் விட்டு இருக்கும் இதை பார்க்குறதுக்கு இதை வச்சு பண்ண போகிறேன் நம்ம ஆல்ரெடி கீழே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கிறதுனால நல்லா ஷைனிங்காக இருக்கும் போட்டோடனே ஸ்கின்னு மேக்கப் வந்து துண்டாக தெரியக்கூடாதுன்னா நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிங்கன்னா துண்டாக தெரியாது தனியாக இல்லைனா காஞ்சி போன மூஞ்சில் போட்டிங்கன்னா தனியாக தெரியும் டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப இருக்கவங்களுக்கு கன்சீலர் கொஞ்சம் அவசியம் தான் டார்க் சர்க்கிள் பெருசாக இல்லாதவங்க
இல்லை எனக்கு டார்க் சர்க்கிள் இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்க அப்படியே மேக்கப்பை ஃபுல்லாக போட்டுக்கலாம். இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதுக்கு நான் வந்து ஒரு க்ரீன் கலர் கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இங்கே இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் பிங்கி பிங்கியாக இருந்ததுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ரீன் கலர் கன்சிலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கன்சிலர் பேர் வந்து எலேகல் ப்ரோ கன்சிலர். இதோட ரேட் வந்து அப்போ 595, பட் இப்போ ரேட் ஏறிடுச்சா என்னன்னு எனக்கு தெரில. இப்போலாம் நான் பெருசாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதையும் பெருசாக கவனிக்கிறது இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பச்சை கலரில் இருக்கும். இதை யார் போடணும்னா பிங்க் கலரில் பிம்பிள் இருக்கவங்க இதை போடணும். எனக்கு பெருசாக பிங்க் கலர் இல்லை, பட் இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக, இந்த மாதிரி வெரைட்டியும் இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு மோஸ்ட்லி பிங்காக எதுவும் இல்லை. இந்த க்ரீன் போட்டால் ஸ்கின் வந்து ஆரேஞ்சாக இருக்காது. நீங்கள் ஆரேஞ்ச் கலர் கன்சிலர் போட்டால் ஸ்கின் அப்படியே ஆரேஞ்சாக மாறிடும், அப்படியே பார்க்குறதுக்கே அந்த மாதிரி இருக்காது, நேச்சுரலாக இருக்கும். அண்ட் க்ரீன் கலர் கன்சீலர் வந்து நல்லா ஃபேராக இருக்கவங்களுக்கு தான் தேவைப்படும், பிங்க் பிங்காக பிம்பிள் இருக்கவங்களுக்கு தேவைப்படும். மோஸ்ட்லி பிங்க் கலரில் பிம்பிள் வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கவங்களுக்கு நிறைய வரும். டார்க்காக இருக்கவங்களுக்கு ஆரஞ்சு தான் பெஸ்ட்டு. நீங்கள் க்ரீன் போட்டிங்கன்னா துண்டாக தெரியும். லைட்டாக இந்த க்ரீனை மறைக்கிறதுக்காக மேலே இதை போட்டிருக்கேன். இப்போ ஒரு டென்ஸான ப்ரஷ் வச்சு இதை வந்து நான் ஃபேஸில் வந்து ஸ்கின்குள்ளே இறக்க போகிறேன். ஏன் வந்து நான் இப்போ டென்ஸான ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது, அங்கே மட்டும் இருக்கும். இங்கே மட்டும் அமைக்கி விடுறதுக்கு இந்த டென்ஸ் ப்ரஷ் நல்லா யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன என்னோடய ஃபேவரட்டான ஐஷேடோ. எதுக்கு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேன்னா, பிங்க் கலர் போட்டிங்கன்னா எவ்ரிடே மேக்கப்பாக அது இருக்காது, பிங்கி பிங்கியாக வந்து நம்ம டெய்லி போகிற இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ இப்படி போட்டிங்கன்னா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் கிளம்புறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்னோடய கையிலேயே லைட்டாக பண்ண போகிறேன். என் கண்ணுக்கு மேலே நான் அண்டர் ஐ கன்சீலர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெவியாக தெரியும், நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது போட்டால் டார்க் சர்க்கிள் இருந்தால் கூட டார்க் சர்க்கிளும் இந்த டார்க் ஷேடோவும் சேர்ந்து அப்படியே மர்ஜ் ஆகிடும். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது நம்ம ஐப்ரோ மேலாம் ஃபவுண்டேஷன் பட்டிருக்கோம். ஸோ ஐப்ரோ வந்து கொஞ்சம் கலர் மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் லைட்டாக இந்த பிளாக் கலர் எடுத்து நான் ரொம்ப ரொம்ப லைட்டாக பண்ணுறேன். எவ்ரிடே மேக்கப் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஸோ அதனால் ஐப்ரோ பண்ணும்போது வந்து இங்கே முன்னாடி இருந்து நீங்கள் பாக்ஸ் போட்டெல்லாம் ஆரம்பிக்கவே கூடாது. எப்பயுமே ஒரு 25% விட்டுருங்க, 75% மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். முன்னாடி இருந்து பண்ணிங்கன்னா இந்த பழைய படத்துலலாம் வரமே ஜெண்டா அந்த மாதிரி இருப்பீங்க பார்க்குறதுக்கு. இப்போது இதே பேலட் யூஸ் பண்ணி கண்ணு கீழே வந்து நான் பண்ண போகிறேன். போன வீடியோ பிக் பாஸ் மேக்கப் டியூட்டோரியலில் நான் ஒரு பென்சில் ப்ரஷ் காட்டினேன். அது வந்து ஒரு சிம்பிள் ப்ரஷ், ஆனால் அந்த ப்ரஷ் வந்து ஒரு 450 to 550 அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த பட்ஸை வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நல்லா இப்படி சுற்றிக்க போகிறேன். இது பண்ணிவிட்டு இப்போ கண்ணு கீழே இதை நான் போடுறேன். இப்போ கீழே அண்ட் மேலே ரெண்டுலேயுமே வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது பென்சில் ப்ரஷ் பதிலாக பட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக நான் வந்து கீழே மேலேயும் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு மேக்கப் ரொம்ப போட்டிருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் கண்ணு மட்டும் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்கும். கண்ணு தனியாக தெரியும், ஆனால் பெருசாக கிட்ட பார்த்தா கூட மேக்கப் வந்து ரொம்ப தெரியாது. ஸோ இப்போ பட்ஸ் போடும்போது ப்ராப்பர் லைனாக இல்லாமல் கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஓகே ஆயிடும், நல்லா ஒரு ஸ்மஜ்டு லுக்காக இருக்கும். இது மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ தட் பார்க்குறதுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து மூக்கு வந்து சப்ப மூக்காக இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து நான் போன வாட்டி சொன்ன அந்த டெக்னிக் தான், இந்த ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துகிட்டு, சாரி, ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து உங்களோட மூக்குக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. நோஸ் வந்து பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் மை வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் நார்மல் லூஸ் பவுடர் இருந்ததுன்னா அது கூட மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருந்தால் பவுடர் போடுங்க, ட்ரை ஸ்கின் இருந்தால் பவுடரே வேணாம். நான்லாம் ஆக்சுவலி பவுடரே போட மாட்டேன், இந்த வீடியோக்காக பவுடர் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து கண்ணுக்கு மஸ்காரா வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐலேஷ் வந்து கர்ல் பண்ணிடுறேன். கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா வச்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐலேஷ் கலர் வந்து ஒரு 200 rupees தான் இருக்கும். ஸோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆன்லைனில் கூட கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது நானே பண்ண ஒரு லிப் பேலட். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோட சேனலில் கூட ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஐஷேடோ பேலட் தான். உள்ளே இருந்த ஐஷேடோலாம் வந்து சிலது காலி ஆயிடுச்சு, சிலது உடஞ்சிருச்சு. அதனால் எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி வெளியே எடுத்துட்டு, என்னோடய லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா, சிலது நைக்கா பிராண்டு, சில வந்து கலர் பார் பிராண்டு, சிலது பிராண்டே இல்லாதது, சிலது வந்து க்ரைலான். ஸோ இந்த 6 லிப்ஸ்டிக்கும் எனக்கு பிடிச்ச டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஷேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பிளேடில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு அப்படியே என்னோடய ஃபிங்கர் வச்சு அமைக்கி விட்டுட்டேன். ஸோ இதுதான் நானே பண்ண ஒரு டிஐஒய் லிப் பேலட் இது. ஸோ இதுலேருந்து நான் வந்து இப்போது இந்த கலர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பிங்க் டோன். நான் ஆல்ரெடி வந்து லிப் பாம் போட்டிருக்கேன், அதுவே லைட்டாக வந்து ஒரு டோன் கொடுக்குது. ஸோ இந்த பிங்க் டோன் இவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஸோ லிப்ஸ் வந்து உங்களுக்கு பிங்காகவும் இருக்கும், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் தெரியாது.
சும்மா ஒரு ட்ராப் போட்டால் போதும். ஓகே, நம்மளோட மேக்கப் வந்து லிப்ஸ்டிக் போட்டோடனே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ எவ்ரிடே மேக்கப் அப்படின்றனால உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கணும்னா நீங்கள் வந்து ப்ரைமர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதான் வந்து சிம்பிள் எவ்ரிடே மேக்கப். ஓகே, இதான் ஃபைனல் லுக், ஒரு ஃப்ரீ ஹேர் லுக் இது. இந்த மாதிரி பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு ஆக்சிடைஸ் ஜுவல் போட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் வெட்டிங்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ இந்த மாதிரி வேறு ஏதாவது மேக்கப் லுக் வேணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுவும் நான் உங்களுக்காக பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நான் சொன்ன ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் நியூட்ரிடமோட அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.